இப்போ பிரசிடென்ட் ரணில் கூட இங்கே வந்தாலும் வேறு வேறு என்னோட கதைக்கிறது பார்ப்போம். ஒவ்வொரு மிஷினும் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபா வரும். கஷ்டம் ஒவ்வொரு பிள்ளையும் இயலாத பிள்ளையிலும் சரி போயிட்டு வாங்க. நான் தம்பி எல்லா காசும் அபிஷியலா கொண்டு வந்த காசு, நான் உழைச்ச காசு, நான் ஒருத்தருக்கும் அவங்கள ஒருத்தருக்கும் பதில் செலுத்த வேண்டிய அவசரம் கக்கறையும் இல்ல தம்பி. வணக்கம் உறவுகளே, இப்ப எங்க நிக்கிறோம்னா எங்களோட டிசிடி ஓனரான தியாகி வாமதேவ ஐயா ஐயாட்ட டிசிடி கடைக்கு தான் வந்தனாங்க. என்ன காரணத்துக்கு வந்தனாங்கட்டா, அவர் தன்னுடைய பிறந்த நாளா இருக்கலாம், ஒவ்வொரு தமிழ் தின புத்தாண்டா இருக்கலாம், தீபாவளியா இருக்கலாம், அப்படி நன்னாளில கஷ்டப்பட்ட அனைவருக்கும் உதவி செய்யறது அவருடைய ஒரு வளமையான விடயம். அதாவது கொடைகளை அள்ளி கொடுக்கறது அந்த விடயங்களை தான் இந்த காணல் ஊடாக நாங்கள் பார்க்க போறோம். நிறைய விடயங்கள் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இங்க உள்ள போறாங்க, நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய உதவியை செய்து வர இந்த காணொலி ஊடாக அந்த ஐயாண்டா சேவையை பாராட்டி தான் இந்த காணொலி முற்று முழுதாக இருக்கும். காணொலியை முழுமையாக பாருங்க. ராஜபி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயாவை தெரியாதவர் எவருமே இல்லை. மீண்டும் மீண்டும் அதாவது புது வருடத்துக்கு பிறகு என்ன இன்றைக்கு என்ன பிளானில் இருக்கிறீங்க? இன்றைக்கு என்ன பிளான், எல்லாரும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லாரும் இனியில் என்று கஷ்டம் ஒவ்வொரு பிள்ளையும் இயலாத பிள்ளையிலும் கேன்சர் எல்லாம் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டாக்களான் இருக்கணும். காது கேட்காத ஆக்களே 10 பேருக்கு மேலே இருப்பினோம். அவங்களுக்கு எல்லாம் மிஷின் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு மிஷினும் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபா வரும். மற்றது இது நீங்க என்ன மாதிரி முறையில் இன்றைக்கு திடீரென என்ன காரணம்? இப்படித்தான் திடீரென நினைக்கிறேன். இரவுல பைரவர் வந்து சொன்னா உடனே அடுத்த நாள் விடிய செய்வேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எனக்கு என்ன பிரச்சனை, ஒழுங்கா இருந்தா இன்னும் வடிவா செய்யலாம். வந்து இப்ப சனம் பெறத்துவங்க, இனிமே தெரியும் சனம் பெறத்துவங்க. ஆனா கூடுதலான முகங்கள் எல்லாமே வளமையா பாக்குற முகங்கள் இல்லை. ஒரு அளவு இந்த முகம் ஒன்றும் பாக்கல. உங்களுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டாக்கள் எல்லாத்தையும் பார்க்க ஒரே முகம் தெரியும் தெரியும். அதெல்லாம் ஒன்றுமே இதுல இந்த முறை வந்தாக்கள் ஒன்றுமே வேண்டு பார்க்க வேண்டிய இல்லை. அப்ப இன்றைக்கு நீங்க எல்லாம் பிறந்தன் அந்த அங்கே தான் வந்து வந்தவன். நீங்கள் என்ன மாதிரி இது ஆக்கள் ஊடாக எல்லாருக்குமே சொல்றது கஷ்டப்பட்டாக்களே இந்த நாள்ல வாங்க என்னட வாராக்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஒவ்வொரு நாளுமே 50 பேர் கருவினும் அவைகளுக்கும் பார்த்து பார்த்து கொடுப்போம். எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்க அவைகளுக்கு இந்த பாருங்க இந்த குழந்தையே இல்லாத ஜிவாமா பாருங்க இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆளுக்கு? எந்த இடம் நீங்க? ஆளுக்கு என்ன பிரச்சனை? பையன் காதும் அப்ப ஐயா உண்மையாவே நல்ல விஷயம். ஐயா எல்லாருமே செலக்ட் பண்ணி கொடுக்குற படியா கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு அதுல இருக்கிற அவ்வளவு பேரும் அப்படித்தான். அந்த அம்மா கூட நான் காது மெஷின் பண்ணி கொடுக்குறோம். 58 வயசு ட்ரை பண்ணோம். மங்களாலையில கூடிய ட்ரை பண்ணோம். இல்லாட்டி இருக்கு இன்னைக்கு தங்கச்சி என்ன அக்கா அக்கா இங்கே புரிய கண்டிப்பா ஐயா உதவி செய்வார். நம்பிதான் கூட்டிட்டு வந்தவர் பாருங்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, கூட காட்டான் தேவையில்லை, எல்லாம் உள்ளுக்க வச்சு விடும் சரியா. இது சிலது பிஸ்னஸ் ஆகும் போறது 4 பேர்கிட்ட காட்டி 4 பேர் அது ஒன்றும் தேவையில்லை. நிதியிடும் நான் என்னால் செய்யக்கூடிய செய்வேன். இடம் அது மெஷின் எல்லாம் நீங்கள் ஓட பண்ணிட்டீங்க எல்லாம் செய்திங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. எனக்கு தெரியும் மிச்ச கதையில் ஐயா உங்களுக்கு செய்யணும்னால போயிடுங்க. கண்டிப்பாக ஐயா செய்வார். நீங்கள் ஜோசிக்க தேவையில்லை, நீங்கள் போயிருங்க. என்ன நாங்கள் கிதியில் 2 ஹவர்ஸில் அனுப்பிடுவோம். இப்போ பிள்ளைகள் வருங்க. ஆ குமரனா? குமரனை தான் கூப்பிடுனு. என்ன செய்யறது? 5 நிமிஷத்துல இந்த ஆபீஸ் பிள்ளைகள் வேற இல்லை.
அரடடா ஏன் வேற அவுட் ஆளு இன்னைக்கு என்ன ஒளிரியா இல்லையே இல்லையே என்ன பாக்குறீங்களா இந்த பிள்ளை இந்த பிள்ளையும் பாருங்க இந்த பிள்ளைக்கு மேலாது காலம் நாட்டுப்புறம் ஸ்கூல் வந்து படித்தவன் சந்திரிக்கா எனக்கு ஒரு ஒரு மில்லியன் ரூபீஸ் கொண்டு வந்தாங்க வச்சிருங்க ஒரு ஆள் வச்சிருங்க நீங்க எல்லாம் குடும்ப காட்ட வேண்டி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விடுங்க முதல் வேலையா அட்ட பிள்ளையில வேற சொல்லுங்க மினக்கட்டா நாங்கள் இன்னைக்கு போயிடலாம் தம்பி ரெண்டு மண்டு 1000 பேர் வந்துருவீங்க நான் தருவேன் அம்மா 6 மாதத்துக்குரிய காசு பிள்ளைய பாக்குறதுக்குரிய காசு எங்க 6 மாதத்துக்கு பிறகு உங்களை அறிவு பண்ணாங்க உங்களை சரி நீங்க போயிருங்க ஐயா கதையை பாரு போயிருங்க அம்மா இருங்க தந்திரிக்க நீங்க சாப்பாடு வந்து மண்டி சாப்பிட மாட்டாங்க நைசான சாப்பாடு தான் போவோம் அதாவது கொஞ்சம் பிளம் இல்லை இந்த கை காலம்லாம் கொஞ்சம் சொப்பிட்டா முட்டு வரதா கீழ் பேரவே கூடாது கீழ் பேர் வந்து நேர்த்தாரு உள்ள பார்த்து நடக்க மாட்டேன் நான் தான் பிடிச்சிருக்கேன் குடும்ப காட்டில் அந்த டோக்கன் என் வண்டி போட்டு அந்த டோக்கன் வேணும் நாங்களுக்கு மட்டும் அதை கொடுத்து போட்டு ஒருவருண்டு தேங்க மட்ட பிள்ளையுடைய வேற சொல்லணும் இது முதல் தடவையாக அவங்கள்ட்ட முதல் தடவையத்தான் கேள்விப்பட்டு வந்திருக்கணும் ஆனபடியாக அந்த விஷயத்தில் உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் உங்களை போல ஆக்களாலாம் கேள்விப்படினே மின்னாக்கு உதவி செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் கண்டிப்பாக நன்றி நன்றி மேடம் இல்லாட்டி இல்லை அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது கேள்விப்பட்டு எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வரையணும் கண்டின்னு வரையிலையோ அந்த பக்கங்கள் இருந்து கூட வெறியணும் என்னம்மா நான் சொல்கிறது சரிதானே என்னண்டா எங்கட பிள்ளை மட்டும் நல்லா இருக்கப்படாது மற்ற இந்த வேறு ஆக்களுக்கு தெரிஞ்சால் கூட என்ன ஆலையில் கூடியே செய்யும் ஆனால் நான் வேற ஒருத்தரட்டும் காசு எடுக்கிற இல்லையம் அதெல்லாம் என் சொந்த காசு சரியா கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் இருங்க அவருக்கு நான் இருங்கம்மா இருங்க இந்த விஷயம் கேட்டே ஆகணும் நாங்கள் உங்களுக்கு புதுவரிடத்துக்கு ஒரு காணொலி ஒன்று தந்த நாங்கள் தானே நீங்கள் உதவி செய்தது ஓ அதில் நிறைய பேட் கமெண்ட்ஸ் ஒன்று வந்தது நண்டு இல்லை இல்லை அதை பற்றி நீங்கள் அதுக்கு கருத்து தேவையில்லா விஷயம் என்னத்துக்கு கொடுக்குறீங்கள் ஏன் கொடுக்குறீங்கள் எங்கால காசு இவனுக்கு நான் அதுலி கொண்டிக்கணும் வடுவாக்களுக்கு வெட்டி அவங்கள அவங்க கதைப்பாங்க இத்தனையும் கதைப்பாங்க எரிச்சல் பொறாமையிலையும் கதைப்பாங்க இவருக்கு எங்கால காசு இவருக்கு நான் தம்பி எல்லா காசும் அஃபிஷியலாக கொண்டு காசு நான் உழைச்ச காசு இராப்பகலாம் நித்திரை இல்லாமல் உழைச்சி கொண்டு காசு இங்க அஃபிஷியலாக போட்ட காசு தான் நீங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியாக பதில் சொல்லத ஒவ்வொருத்தரையும் பார்க்க தெரியும் Thank you.
வீட்டு வீடு கட்ட இயலாதுக்கு வீட்டு திட்டத்துக்கும் காசு கொடுப்பேன். முதல் கட்டமாக நம்மளுக்கு இழக்கூடிய அளவு அந்த 50,000 வீடு கட்ட போகிற முடியுமா? இனி எலெக்ஷனுக்கு சொல்லுவாங்களான் இல்லை, 50,000 வீடு கட்ட போயிடறா, கட்ட போயின மாம்பியார் எடுத்து இவர் எடுத்து கொடுத்து 50,000 வீடு வேண்டாம், 5,000 வீடு கட்டட்டும், என்னதுக்கு 50,000 இதுதான் நம்ம கவலை இனமா அந்த இதாக கொடுத்ததுக்கு நானும் காண்டேக்கும் காசு வந்து நான் இல்லை கவனம் இருக்கணும். எத்தனை லட்சம் பேரும் தெரியுமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு? நான் இன்றைக்கு வேண்டி தருவேன் சரி, எது பற்றி திருப்பி தெரியும் பார்த்துட்டீங்களா? என்ன பேர்? அனிரூர். சரியா, நில்லுங்கோ, அவங்கள பக்கத்தில் நில்லுங்கோ. உபரண்டே கூப்பிட்டேக்கே அப்படித்தான் நம்பிக்கை எல்லாமே இருக்கும் பார்க்க. இது சும்மா நீ ஆடுவா சொல்லாமல் அப்படி கதைப்பா, அவங்களுக்கு பிடிக்காம அவங்கள ஒருத்தன்ட்ட கதையும் எனக்கு வேண்டாம். அவனுக்கு எரிச்சல் இவனுக்கு எரிச்சல் இல்லை, எங்களுடைய இன்னொரு கருத்து ஒன்று இருக்கு என்னண்டா, நீங்கள் உதவி செய்யற டைம்ல ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து கஷ்டப்பட்டாக ஏரியாவே குமிஞ்சிருந்த தம்பி, அதான என்ன அந்த ஏரியாவே கேள்விப்பட்டு குமிஞ்சிரும் பாவங்கள்லாம் இல்லாடாம இருக்கிறது. ஒவ்வொரு திறமை இல்லாத ஆக்கள்லாம் வந்திருக்கிறேன், கேன்சர் இல்லாத ஆக்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரையினும் நான் இதை போல இத்தனையோ 1,000 பேருக்கு கொடுத்துருப்பேன். ஆனா கொடுக்கியா இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குற பிளான்ல இருக்கிறீங்க? எவ்வளோ தொகை கொடுக்குற? அது தொல்லையில்லாத எவ்வளோ தொகையும் கொடுப்பேன், அவ்வளோதான். எவ்வளோ தொகையும் இல்லை, தொகையின் இல்லை, நான் பார்க்குறாக்கள ஒருத்தரையும் இல்லையாண்டாமல் அனுப்புவேன், அவ்வளோதான். அவள் வீட்டு திட்டத்துக்கு வந்துருக்கிறான் பிள்ளை எல்லாத்தையும் வண்டி எழுதுங்கம்மா. வீட்டு திட்டத்துக்கு வந்து நீங்கள் முழுமையாக இன்னொரு பிள்ளையும் கூப்பிட்டு வாங்கி இன்றைக்கி இப்போ மங்களம் அந்த இதெல்லாத்தையும் நிப்பாடி எனக்கு ஆஃபீஸ் வேலையில் இந்த வந்துட்டு நான் தூங்குவோம் என்ன கொடுத்து கொடுத்து போட்டு இப்போ வந்துட்டு நான் சாப்பாடு எனக்கு தேவையில்லை. போன முறை பார்த்த மாதிரி இருக்கு, அதான் அப்படி இல்லை தம்பி. இந்த பிள்ளைகள்லாம் இப்ப இந்த குட்டி என்ன பிள்ளைக்கு என்ன பிள்ளைகள் அடிக்கடி வெளிப்பு வராது, துவைக்க மாட்டேன். நாங்கள் சொல்றோம் அனுப்பலாங்காது நிரம்பல. நீங்க அதுல இந்த விஷன்கே அரண்டது செக் பண்ணி பாத்துறீங்களா? காதுல மெஷின் ஒன்று வைக்கலாம். அவங்க அங்க செய்யறாங்க, வெளிநாடுகள் இருந்து காத்து கிடைக்குது அவைகளுக்கு, ஆனா அவையில இப்ப எதுவும் செய்ய மாட்டேன் விளங்கிச்சோம். சரி, ஒருக்கா செக் பண்ணுவோம்மா, வேறு வேற ஒருக்கா செக் பண்ணு. நான் ஒரு இடம் உங்களுக்கு வானத்தில் அனுப்பேன், வேண்டிய இடத்துல போய் காது செக் பண்ணி பார்த்தா தெரியும் பிள்ளை. சரியா, சரியாம்மா, சரி நீங்க அதில் போயிருங்கோ. இவரெல்லாம் முதல் தடவையாக வரணும் உங்களுக்கு பார்க்கவே இல்லை, எத்தனையோ தடவை வந்த மாதிரி இருக்கும், எல்லாரும் முதல் தடவையாக வந்திருக்கேன் என்னட்டு. ஆனால் அந்த ஏழாம் மொத்த பார்க்க தெரியும் எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேற கூப்பிட்டாலும் ஒவ்வொரு பிரச்சனை தான், இதார கூப்பிடுறது எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையும் ரொம்ப கூட தெரியாது. ஆனால் இனிமேல் இந்த கதை அவன் அந்த கதை இந்த கதை அவன் செய்கிறான்னு படி சொல்கிறான்ற கதை எனக்கு இருக்கப்படாது, விளங்கிச்சா? அவன் சொல்கிறோன்னு சொல்லி போட்டுருக்கோட்டும், எனக்கு அக்கறை இல்லை. எரிச்சல்லையும் போகாமல் அரசாங்கமே சொல்லுது, கவர்மெண்ட்டே சொல்லுதாமே இந்த 50,000 வீடு கொடுக்க போயினோம் கிழிப்பினம். 50,000 வீடு, 5,000 வீடு கொடுத்தா பார்த்தாதே, சும்மா கிழிப்பினம் எல்லாரும் எலெக்ஷனுக்கா. இனி 30 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து செய்து நிற்கிறோம், நான் சின்ன இதில் இருக்கே செய்து தான். இப்போ 40 வருஷத்துக்கு மேலே செய்து நிற்கிறோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடவுளேண்டு ஒஃபிஷியலான காசு அதை கூட கேட்பாங்க, இவ்வளோ செய்கிறீங்களே இப்போ டேக்ஸ் கா, இப்போ வேற டேக்ஸில் இருந்து இவ்வளோ கொடுக்குற காசுங்கால உனக்குண்டு. உண்மையா தானே? உண்மை. அவர் பேரும் கூட நான் கள காசை கொண்டு தான், எல்லாம் ஒஃபிஷியல் காசு தானே கொண்டு தான். அவர் கையில் கொடுக்கணும், கையில் இல்லை காலில் இதெல்லாம் கொடுப்பேன். அவையே என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை, அவையில வெளிக்கொணர்வேன், நான் வெளிக்கொண்டருவேன். அதெல்லாம் நடக்காது, கடைசி வரையும் நடக்காது. நான் வாழ்ந்துட்டேன், நீ இவையிலுக்கு பயந்துருக்க மாட்டேன். நீங்கள் கொடுக்கறது இப்படி நிறைய பிரச்சனை வந்துருக்கா? ஐயோ, இப்போ நாளைக்கு வேறு அவ்வளோ கொடுத்தேன், எல்லாம் ஆட்டி போட்டு தான் எல்லாம் இருக்கணும் இப்போ முழுக்க. தம்பி அங்கே பிடிச்சி கொண்டுரும் பிள்ளைய, அங்கே பிடிச்சி கொண்டுரும் பிள்ளைய, பக்கத்தில் வச்சு கொண்டுரும். என்ன செய்யறது? எல்லாம் சில விஷயங்கள் கவர்மெண்ட் கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் ப்ரைவேட்டாக ட்ரை பண்ணுவீனம். ப்ரைவேட்டாக எல்லாம் ஒரே வைத்தியம் தான், கொஞ்சம் நாள் பொறுத்து இருந்து செய்யணுமே. என்ன
அங்க வாங்க இயலாத பிள்ளைகள்லாம் எனக்கு தேர பாக்குறேன்னு தெரியாம தனிப்பட்ட ரீதியா நிறைய கதைக்கவும் இல்லாத அவங்களோட என்ன இல்ல தம்பி, எத்தனை இவ்வளவு பேருடைய உகந்த வார நாட்கள்ல கதைக்கு எடுத்ததுதான். பிள்ளைகள் வாங்க, அதை கொண்டு வாங்க பாருங்க. என்னை உதவி செய்யறதுக்கு தொடங்க போறாங்க. வெவ்வேறு அந்த சாதுகாதாக்கள் அதுக்கு இருக்கணும் இல்லைக்கான வெவ்வேறு ஆக்கள் உங்களுக்கு தெரியும். மற்ற இதுக்கு நம்ம ஒருத்தர வரைக்கும் தெரியும், கேட்காது. நாங்கள் கைச்சா கேட்காது, கேட்கும் கேட்கும். சில பேர் இருக்கு அதே கேட்காது. நீங்கள் சாப்பிடுவாங்களே அவங்க சும்மா சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரியில் அவங்க கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பிள்ளையும் இந்த அம்மாவையும் இருக்கா பாருங்க, ட்ரை பண்ணி. சரியா அம்மா? சரி, நான் சாப்பிட்டு வாங்கல. உங்களுக்கு என்ன வருத்தம் சொல்லுங்க. விளங்கல கிட்னி தகடு வச்சாங்க, தகடு வச்சாங்க இடுப்புல தகடு வச்சது கேட்டால் கிட்னியும் பாதிச்சிருக்கு. கிட்னி வேலை செய்யா உண்டு தகடும் வச்சிருக்கு. எங்க இருக்க நீங்கள்? உங்களுக்கு மனசி பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருக்கணும்? பிள்ளைகள் பிள்ளைங்க அடி போட்டுமா? அந்த ஒரு ஆள் கூட்டி கண்டு போங்க, ஒரு 25,000 ரூபா தாங்க ஐயா. 6 மாதத்துக்கு உங்களை வடியா பாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, காசா 25,000 ரூபா அந்த இருக்கு. சரியா? தானே பாருங்க, காசு என்றாங்க கொடுக்கறதுக்கு. ஐயா 25,000 ரூபா இருக்குது. சரியா? ஒரு 6 மாதத்துக்கு உங்களை தாக்காட்டிங்கன்னா இப்ப இந்த நான் அப்படியோ அவங்களையே பார்த்துக்கொள்ளு, உங்க பிள்ளைகளையும் பார்த்துட்டு. இன்னொரு 25,000 ரூபா வாங்க. ஐயா நீங்க பின்னால போயிட்டு இருக்கோம், யாத்திரை போங்க, கதராம போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போத்தோயில் இதுதான் கோயில், போயிட்டு வாங்க. அங்கால இதுதான் கோயில், போயிட்டு வாங்க. நான் கோயிலுக்கு கொடுக்குறேன், போயிட்டு வாங்க. யாத்திரையை போயிட்டு வாங்க. கொழும்பு கதிராமம் இதுதான் கோயில் பாருங்க. தாங்க ஒரு 25,000 ரூபா தாங்க. இது கொண்டே விட ஒண்ணு வேற. குமரன் பார்த்து வேலை கொண்டே வழியில விட்டு. சரியா? நின்னுங்க. இந்தாங்கம்மா, இதில் 25,000 ரூபா இருக்கா? இந்தாங்க பிள்ளைய கொண்டு பிள்ளைய ஒடியா பாருங்க. சரியா குட்டிய? சரி போங்க, இப்படியே போங்க. கொண்டே விடுங்க தம்பி, கொண்டே விடுங்க. என்ன விறுவிறுந்து மிக்க மினக்கடையாது. நீங்களே என்ன? ஆ
வேக்கு பார்க்கலாமா? கிச்சன் ஜார்ல கதைக்க மாட்டான். பாருங்க, கதைக்க முடியாது, அந்த வாய் பேச முடியாது. கம்பேட்டது அப்ப நில்லுங்க. அது மிஷின் கேர் மூலம் அந்த மிஷின் அந்த உதவி செய்து கொடுக்கற. மிஷின் பேக்கிறது 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். சரியா? ஒருக்கா பாக்கட்டும் என்ன நல்லதானே அம்மா இதுக்காட்டும். சரி, நீங்க ஒரு இடத்துல நில்லுங்க, அங்கால போய் நில்லுங்க, நான் செக் பண்ணி அனுப்ப போறேன் போல. அது பிரஷர் கிரஷர் எல்லாருக்கும் நார்மலா தான் எடுக்கிறது. எழுதினீங்களா? பதிஞ்சிருக்கிறீங்களா? தார் பிள்ளை, இது பதிஞ்சதா? குயின்சி இப்படியான வருத்தங்கள் எல்லாருக்கும் நார்மலா இருக்கிற வருத்தம். அல்ல, நீங்க வேலை செய்ய மாட்டேன், தள்ளிருங்க. ஒரு 10,000 ரூபா தாங்க. கலைக்கப்படாது, பிடிச்சுக்கொண்டே வெளியில விடுங்க. சரியா? டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் இருக்கிறது எனக்கு எல்லாம் கிடைக்கும், செஞ்சு பாருங்க. ஓ, அது தெரியும் எனக்கு. இந்த ஹார்ட் அட்டாக், இந்த ஹார்ட்டே ஒட்டியாது. இது பின்னால இருந்தாலும் இருங்க ஐயா. இங்க வேறம்மா? ஐயா ஆமா, இருங்க, லைன்ல வரலாம், இருங்க. இல்ல இல்ல, இருங்க இருங்க. சின்ன வேலைகளுக்கு எல்லாம் குடுக்குறோம் வந்து காசு எடுத்துட்டு போவாதீங்க. உலங்கிட்டோ பார்த்து எவ்வளவு இருக்க இருக்க விடுங்க. பாத்தீங்களா? கொண்டே விடுங்க. தெரியா? வழியில என்ன உடனே அதுல இருந்து ஒரு ஆள் வாசல்ல நில்லுங்க. குமரன் நின்றா சரி, முன்னால வாசல் நின்றாலும் நல்லது. நீங்க இந்தா விடாமா, குமரன் நின்றா விடா. நீங்க ஆக்களை கொண்டே விட்டுட்டு குமரன் கை ஹேண்ட் பண்ணிட்டு வர முடியாது. சரி, நாங்க ஒரு 15,000 ரூபா தாங்க. ஒன்றும் கதைக்கப்படா போகணும். 15,000 ரூபா அந்த கட்டுற காசு நான் தாரோம். 15,000 ரூபா தாங்க, அப்படியே போங்க. அப்படியே போங்கம்மா, அப்படியே போங்க, அப்படியே போங்க. மட்டும் ஏ ஐயா, என்ன ஆ நடக்க மாட்டேன். ஒரு 15,000 ரூபா தாங்க. சேர்ந்து 6 மாசத்துல பேருந்து நாங்கள் தருவோம். சரிங்களா? 6 மாசம் ஒன்றும் கதைக்கப்படாது. தாரத வேண்டிக்கிட்ட போக வேண்டியதான். 6 மாசத்துல தருவோம். 6 மாசத்துல நாங்கள் உங்களை அறிவிப்போம் உங்களுக்கு. சரியா? நீங்களே வரலாம். 6 மாசத்துக்கு பிறகு இங்கே வரலாம். இங்கே வாங்க. அந்த வீட்டு திட்டம் கட்டுறாள் வாங்க. வீட்டு திட்டம் இந்தாங்க. வீட்டு திட்டம் வாங்க. வீட்டு திட்டம் பொங்குடி வாங்க. அந்த வீட்டு திட்டம் கட்டுறாள் என்ன? பிள்ளையை கொடுத்த, பிள்ளையை கொடுத்த பிள்ளைக்கு பிள்ளைய பாப்பம் என்ற பிள்ளை இருந்தாங்க. ஆனால் இந்த பிள்ளை நான் சொன்ன அவ்வளவு அக்கறையாக கூட்டு போட்டு எல்லாம் அடுத்தது என்னம்மா? நான் வேறு விதத்துலேயும் உங்களுக்கு உதவி செய்யப்போம். இவளுக்கு சொன்னோன்னா காசு கொண்டு வந்தாங்க. என்ன இல்லாடி அந்த சில பேர் காசு இல்லைன்னா இப்போ சும்மா அணைந்து சும்மா தண்ணியாக பாவிக்கிறேன்னபடி தான் கேட்டுட்டேன் அணைந்து. நாங்கள் சில பிள்ளையோ 3 ஒரு பிள்ளைக்கு 8 மில்லியனும் கொடுத்துருக்குறோம். நாங்கள் 7 மில்லியனும் ஒருக்கா 3 பேருக்கு கொடுத்து நாங்கள் இல்லை 2 மில்லியன் தெரியுமே இல்லை. வாயா சேவை பார்த்து கேப்பா.
அப்ப இது வேண்டிய அச்சு வரணுமோ மற்ற நீங்கள் பேந்தோருக்கா எனக்கு அடுத்த கிழமை என்ன வாங்க என்ன வேற விதமாகவும் நம்ம பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரியா வேற விதமாகவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் முடிவு எடுத்துருக்கிறேன் நான் சரியாம்மா நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்போ வேற கண்டாக்ட் நம்பர் எடுத்துக்கொண்டு பிள்ளையை காட்டி அச்சு போட்டாச்சாம் கெதியில் போட்டு விடுங்க தச்சு மினக்கெடுத்தாமே என்ன போங்க போங்க வாங்க வாங்க நீங்கள் என்னான சரி இது முதல் கட்டமா ஒரு 10,000 ரூபா தாரன் பேந்து தருவேன் என்ன நாங்க ஒரு 10,000 ரூபா 10,000 ரூபா இல்லாம கொடுக்க இல்ல அவையில் எல்லாம் அது பேந்து பார்த்துட்டு சும்மா போடுறதை ஒழிய டோக்கன் இல்லாம இன்னைக்கு கேள்விப்பட்டு திரும்பி வேலை இப்ப டெலிவரி பண்ணி நான் கொடுக்குறாரு ஐயா வரவே நம்ம தீலவே எல்லாரும் சொல்லல இந்தாம்மா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அம்மாக்கு என்ன அம்மாக்கு என்ன வேண்டி விட்டு என்ன பாய்ச்சி போட்டு கொடுங்கோ அம்மாக்கு என்னம்மா தனியாக இருக்கிறீங்கள் அம்மா தாரோட வந்த நீங்கள் இப்ப அம்மாக்கு அந்த பெரிய அந்த பொதியும் இதுவும் கொடுத்து விடுவோம்மா பிள்ளைகளுக்கு அந்த இதை உண்டு அன்னைக்கு கொடுத்து கொண்டு வாங்க அறைய திறந்தம்மா ஒரு பதி ஒன்றும் கொடுத்து விடுவோங்க அதுக்கு நிறைய சாமான் இருக்குமா அரிசி சோறு வேற பருப்பு வகையான எல்லா விதமான சாமான்களும் இருக்குது நான் ஆட்டோங்க அவர்கிட்ட கொடுத்தா ஏற்றி விடுவார் நீங்கள் வாங்க அம்மா சரியா எல்லா சாமானும் இருக்குது தருவீனம் வழங்க இல்லையாம்மா ஓ டோக்கனும் கொடுத்துருக்கீங்க வாங்க வாங்க அங்கே போங்க தருவேன் போங்க சரி ஒரு தவணம் அம்மாவுக்கு ஒரு 2,000 ரூபா கொடுத்து விடுங்க ஆட்டோ காசு ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து விடுங்க அந்த அம்மா ஆட்டோ காசு சரியா நீங்கள் சொல்லுங்க அம்மா என்ன 20,000 ரூபா காசு அங்கே டக்கு டக்கு டக்குனு உடனே பட் அது பிள்ளை இன்னும் எடுத்து கொடுங்க அந்த ஒரு பொதியோண்டு எடுத்து கொடுங்க அந்த அந்த அதை கொடுங்க இவே பொதி இல்லை 20,000 ரூபா காசும் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கொப்பி புத்தகங்கள் எடுத்து கொடுங்க இங்கே வச்சா அதுக்கண்டு இப்போ சென்னை நிறைஞ்சிடும் இந்தாம்மா 20,000 ரூபா காசு இருக்கு இங்கே பிள்ளைங்க இருந்தா இந்த ஒன்றுக்கு போங்கம்மா போயிட்டு வாங்கம்மா ஒண்ணும் தேவையில்லை சரியா எடுத்துக்கொண்டு போவோம் எனக்கு ஒரு கதையும் எனக்கு எல்லாம் தெரியும் இந்தாங்க இதுல 25,000 ரூபா இருக்கு அம்மா 25,000 ரூபா இருக்கு ஐயா வடியா பாத்துக்கொள்ளுங்க சரியா ஐயாண்ட சாப்பாடு கீப்பாடு எல்லாம் வடிவா பார்த்துக்கொள்ளணும் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க கோயிலுக்கு போக தேவையில்லை சரியா கோயிலுக்கு போக வேண்டிய அவசரம் இல்லை இதை பார்த்தாலே கோயிலுக்கு போகிறமே போயிட்டு வாங்கோ இந்த இவருக்கு ஒரு 50,000 ரூபா தாங்க இந்த பிள்ளைக்கு பெரிய ஆப்ரேஷன் ஆனால் கை காலை ஐயோ ஒரு 50,000 ரூபா தாங்கோ இவருக்கு இந்தாங்க 50,000 ரூபா இருக்குது சரியா அப்படியே கொண்டு அப்படியே போயிடும் சரியா எடுத்து கொண்டு போம் வேற கதையில் ஒன்றும் இருக்கப்படாது என்னால் இயலக்கூடிய செய்கிறேன் காலையிலே முடிந்து கும்பிடத்தே இல்லை போங்கோ பிள்ளையை வடிவா பார்த்தா சரி டீ கண்டு போங்கோ வேலைக்கு வீட்டு திட்டத்துக்கு 50,000 ரூபா கொடுக்குறேன் நான் ஒருக்கா பார்க்கணும் வீட்டு நடந்திருக்காண்டு 50,000 ரூபாயா இருக்கு இந்த தார் இதுவாமா தார் இந்த உங்களுக்கு தந்துருக்கேன் 50,000 ரூபா அவருக்கும் ஒரு 50,000 ரூபா
50,000 கொடுக்கப்பா வீட்டு திட்டத்துக்கு. சரியா, வீட்டு கட்டி போட்டு காட்டணும், என்ன கட்டி முடியே காட்டணும். அவையில் வந்து பாப்பி நம்ம யாருக்கு அவையில் வந்து பாப்பி பார்த்த விடாம சரி அப்படி பாருங்க. சரி அத்திவாரம் அப்படி அதை தொடர்ந்து பாருங்க. ஓ சரி சந்தோஷம் சரி வா போங்கம்மா. இப்படி பண்ணி கொண்டு போங்கந்தா உங்களுக்கு புள்ளி படிக்கிற புள்ளி இருக்கு அப்பா. சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அப்படியே போங்க அப்படியே உண்டே விடுங்க ஒருக்கா வீட்டை பாருங்க மரத்துக்கும் சீட்டுங்க.